அடியில சாத்தான் வச்சிருக்கேன். அந்த கைலி தான் வந்து சேருது. ரெண்டும் எல்லாம் விடு, வீடியோ காச்சுவா வேண்டாம். களத்தை மாற்றி நேர குளத்துக்குள்ளே போயிட்டோம். இந்த இடத்துல வந்து ஃபைட்டர் மீன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல கிடைச்ச ஃபைட்டர் எல்லாமே வித்தியாசமாக இருந்துச்சு. அதான் நம்ம டைட்டிலே போட்டிருக்கோம் பார்த்தீங்கல்ல, கொஞ்சம் கருப்பு கலர் மாதிரி செம்மையாக இருந்துச்சு. அடுத்து சொல்லுங்கள் கமெண்டில், இந்த ஃபைட்டர்ஸை வச்சு வந்து வெறும் ஃபைட்டர்ஸுக்கு மட்டும் ஒரு கண்ணாடி தொட்டி நான் ரெடி பண்ணணுமா? நீங்கள் சொல்லுங்கள் கமெண்டில், சொன்னால் நம்ம பண்ணுறோம். வேறு என்னென்ன என்ன பண்ணணும் நாட்டு மீனுக்கு, அது நீங்கள் தான் எனக்கு சொல்லி தரணும். நம்ம என்ன எந்த மாதிரி அதை இம்ப்ரூவ் பண்ண சொல்லிட்டு நான் கடைசியில் காமிக்கிறேன். நம்ம செட்டப் இப்போதைக்கு என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு, இனி இது அடுத்து எங்கெங்கே போகணும் அப்படிங்கிறது உங்களுடைய கமெண்டில் தான் இருக்குது. பாருங்க ஆத்து ஃபைட்டரு குளத்தில் பிடிச்சிட்டோம் ஒன்று. இவராக இருக்குல்ல, அதில் போட அதில் போட்டு வீடியோ எடுக்கலாம். என்ன ஒன்று கிடாக்கு இது, இந்த ப்ளூ வச்ச வரை இது இது நல்லா சூப்பராக இருக்குது. ப்ளூ வாங்க 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 வாங்க, சின்னது தான். ரெட்டு ரெட் ரெட் டெயில் டெய்ல பார். இது தண்ணியில் விட்டு எடுக்கணும், மற்ற எதை எடுத்துவா. சார்
கைஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆத்து இல்லைன்னா குளத்து ஃபைட்டர் நம்ம ஊரில் கிடைக்க இந்த ஃபைட்டர் இந்த பீட்டாஸில் பீட்டாஸ் நம்ம இப்போ நம்ம சாதா பீட்டாஸ் வந்து ஸ்ப்ளெண்டன்ஸ் மாதிரி இந்த பீட்டாக்கு ஏதாவது ஒரு பேர் இருக்கும். இதை பற்றி யாராவது ரிசர்ச் பண்ண ஆள் இருந்தால் இதை எனக்கு சொல்லுங்கள். எனக்கு ஆக்சுவலி வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மீன். இன்னொரு விஷயம் என்னென்னா, கூட்டமாக இதை நம்ம விட முடியுது, இதுங்களுக்குள்ளே ஃபைட் பண்ணலை. பார்க்குறக்கு அழகாக இருக்குது, கரெக்டான அக்வேரியத்தில் நல்லா தான் இருக்கும் இந்த மீன். இதோட இனம் என்ன, இதோட பீடிங் அந்த மாதிரி உள்ள ஹேபிட்டை பற்றி தெரிஞ்சவங்க என்ன எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ. எல்லாம் சூடாக நடத்தேன் கிடக்கு. நான் ஃப்ராட்டி கிடக்கு எங்கே? ஆ, அது கொள்ளலாம். அதை அந்த இதுக்குள்ளே போட்டுவிடு, சாடாமல் பார்த்துக்கோ. கொள்ளலாம். இது ப்ராட்டின்னு சொல்லிட்டு குரோமைட் அப்படிங்கிற எண்ணத்தில் வர்றது மீனுக்கு சாப்பாடு போட கேரளா கறிமீன். அதோட எண்ண மாதிரி சின்ன சைஸ்ல அக்வேரியத்தில் எடுத்து போடு. பா தங்கம், எங்கே போகிறீங்க? அதான் பெருசு கொஞ்சம் முடியுது, நீங்கள் சாட விடாத. ஒவ்வொரு வாட்டி இந்த பாசி கூட மல்லு கட்டுறதுதான் சரியான பாடு. ஐயோ, அதை எடுத்து போகிற அது வேறு, எனக்கு வேறு பயம். காலில் ஏற்கனவே ஒரு புண்ணு இருந்துச்சு, நீங்கள் போன ராமேஸ்வரம் வீடியோவில் பார்த்த தெரியும், வலிக்கு விழுந்து புண்ணு, அந்த புண்ணை வச்சு தண்ணியில் இறங்கியிருக்கு. எல்லாம் உங்களுக்காக இந்த இடத்துல கூட்டம் கூட்டமாக நிறைய ஃபைட்டர் கிடச்சிச்சு, செமையாக இருந்துச்சு ஃபைட்டர்ஸ். வலையை சுருக்கி பிடி ப்ரோ, இல்லைண்ணா நடுவாது. வெள்ளத்தோட சேர்த்து பணம் எடுத்து என்ன, ரொம்ப மஞ்சள் தெரியுது, எடுத்த உடனே ஃபைட்டர் ரொம்ப மஞ்சள் தெரியுது. இப்போ எல்லாம் எடுக்கல செத்து போயிட்டு அடுத்த வாட்டி இதை பிடிக்க நம்ம வர நேரத்தில் கண்டிப்பாக ஏரேட்டர் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தலைப்பிராட்டியும் பாங்க, தவளையோட குட்டி, கண்டிப்பாக அதை ரிலீஸ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல உள்ள சம்பவத்தை மட்டும் பாருங்களேன். குடிச்சேன் இவ்வளோ வலிய மீன். ஏதோ வலிய மீன் ஆறலா? என்ன வந்து வலிய மீன்? ஐ திங்க் ஆறல. நினைக்கு ஸ்லோப்பியா இருக்கும், ஸ்லோப்பியா வரும். பிராலி போப்பு, பிராலி சொய்ச வரல, பிராலி நைஸ் பிடிச்சது. எல்லாம் நீங்கள் பிடிங்க, நீங்கள் பிடிச்ச கையில் எடுங்க, நான் கரெக்டாக அடிங்க. ஓ கைஸ், ஓ ஒரு பெரிய பிராலி. ஆமாம், பெரிய டால் குட்டி. ஆ, வெரி நைஸ். இன்னும் கிளியராக தெரியல, நமக்கு வளர்க்குறதுக்கு செம்ம சைஸ் ஒரு டால் குட்டி. வெரி நைஸ், வெரி நைஸ், வெரி நைஸ். இந்த பர்ஃபெக்ட் சம்பவம் சின்ன நேரம் ஃபைட்டரில் சொல்லுது. அங்கே அங்கே பட்டு கொண்டு வாங்க, நடந்தா பாப்போம். பாம்பு இல்ல, பாம்பு இல்ல, ஆறல ஆறலு. தனியா ரைட்டி இது. இது தாரா மீன் வந்து பார்க்கறது கொஞ்சம் கோரமாக இருந்தாலும், சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு அந்த அக்வேரியத்தில் பார்த்ததுக்கப்புறம் இந்த மீன் மேலே அவ்வளோ அபிப்பிராயம்.
எனக்கு நார்மலாக கொஞ்சம் அப்படி வேடாக இருக்க மீன் வந்து நான் கலெக்ட் பண்ண மாட்டேன். எனக்கு இந்த மீன் ரொம்பவே பிடிச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுற கவனமாக ஹேண்டில் பண்ணணும், நல்ல ஒரு முள்ளெல்லாம் வந்து குத்திடும். ஆனால் இந்த மீன் மேலே எனக்கு ஒரு அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட். அப்படியே சுற்றி சுற்றி ஒரு வாய்க்கா கரைக்கு வந்துட்டோம். நல்லா குதிக்கிறது தான் ஐடியா. இந்த வாய்க்கா கரையில் நாங்கள் அடிச்சுட்டு இருக்க நேரத்தில் பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டுனா வந்து இந்த மாதிரி வலை வச்சு நாங்கள் குடிச்சிட்டு இருக்க நேரத்தில் ஏற்கனவே பைக்கில் நம்ம வர நேரத்தில் கொஞ்சம் அண்ணங்க வந்து அனாபஸ் பனையறி கண்டை அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு கெளுத்தி விரால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியை வத்த வச்சு அப்படின்னா வந்து இந்த வாய்க்கு தண்ணியை வந்து இறச்சி அதை வந்து பிடிப்பாங்க. அப்படி பிடிச்சி வச்சுருந்தாங்க காமிசாராங்க பார்த்தீங்களா. நிறைய வெரைட்டி இருக்குது. நம்ம லக்குக்கு ரெண்டு அனாபஸ் நமக்கு கிடச்சிச்சு, ஒரு நாட்டு கெளுத்தி கிடச்சிச்சு. இதெல்லாம் நம்ம கலெக்ஷனில் நம்ம சேர்க்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தது. இவங்க வந்து பெரிய மனசோடு நம்ம கொடுத்தாங்க அந்த அண்ணங்கள்லாம். ரொம்ப நன்றி. கண்டிப்பாக அந்த மீன்கள் அப்புறம் வந்து நம்ம மலபாஸ் நேக்கெட்டுக்கு நம்ம வந்து ஃபீட் பண்ணுறது எல்லா டீட்டெயில்ஸும் கடைசி வீடியோவில் இருக்குது. அதனால் எஸ்கேப் ஆகிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. சும்மா சாடும் பேசப்போ நம்ம கிடைச்ச மீன்கள் ஒன்று பார்ப்போம். இதில் ரெண்டு அனாபஸ் கிடக்கு, ரெண்டு விரால் கிடந்துச்சு, அது அநேகமாக குதிச்சு இந்த குட்டி விரால் குதிச்சு வெளியே போயிட்டு நினைக்கேன். ஆறா மீன் கிடக்கு பாருங்க அங்கே எண்டில், ஆறா பாம்பு நம்மளை திணறி அடிச்சு ஆறா பாம்பு. அப்புறம் வழக்கம் போல் நம்மளுடைய நீரில் ஃபிஷ்ஷு, அப்புறம் நம்ம ஸ்னேக் கட்டு. இங்களுக்கு சாப்பாடு இருக்குது, இதில் நிறைய நாட்டு ஃபைட்டர் கிடக்கு பார்ப்போம். நம்ம பெரிய ஸ்னேக் கட்டு பயந்து போயிருக்காரு. ஒரு ரெண்டு நாள் கழிச்சு இவங்களை வந்து நல்லா டிஸ்டர்ப் பண்ணலாம். இதுக்குள்ள நம்ம நாட்டு கெளுத்தி கிடக்கு, இன்னும் பழகிடுவோம். இப்போ ஒன்று இப்போ நம்ம மலபார் ஸ்னேக்கெட்டுக்கு ஏற மீன் பிடிப்போம். பொடிக்குள்ள கண்ட ஒன்று இருக்கு, அடுத்து வைப்போம். தரமான குள்ள கண்டை ஜேசப்பா, ஆளுக்கு ஒரு மீன் அப்படிங்கிற கணக்கில் பிடிச்சிருக்கோம். பார்ப்போம் நீங்கள் என்ன பண்ணுறாங்க. பெரிய சைஸ் குள்ள கண்டே போடும் அந்த ஆள்றாங்க. அடிச்சுட்டா பாருங்க, செம்ம அடி அடித்தா பாருங்க. இந்த இடத்த ஒன்று போடும், ஏன் வரான் அந்த ஒருத்தன் வந்து ஆடி போடிய போடும். அந்த இவனை ஒருத்தன் அடிக்க போகிறாங்க, வந்து அடித்தான் பாருங்க. இப்போ வாய்க்குள்ள வச்சுருக்கோம் வந்து நிறுத்தம்.